கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொண்ட கடவுளின் திருமொழி ஓசியா 13:6. வளமான மேய்ச்சல் கிடைத்தபடியால் அவர்கள் மனநிறைவுற்றார்கள், மனநிறைவடைந்ததும் செருக்குற்று என்னை மறந்து போனார்கள். இத்திருமொழி நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் தேவைகளுக்கு மட்டுமே நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறோம். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கடவுளை மறந்து விடுகிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளில் கடவுளே எங்களை காப்பாற்றும் என்று நம்முடைய குரல்களை உயர்த்தி பிடிக்கிறோம். மகிழ்ச்சியில் கடவுளை மறந்து விடுகிறோம், துன்பத்தில் கடவுளை திட்டி தீர்த்து விடுகிறோம். இந்த மனித வாழ்க்கை கரையில் ஒதுங்கும் நுரை போன்றது. இன்று மலர்ந்து நாளை வாடி வதங்கும் மலர் போன்றதுதான் நம் வாழ்வும் நம்முடைய செல்வமும். சாவதற்குள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் அனுபவித்து விட வேண்டும் என்று மனிதன் வெறி கொள்கிறான். மலை போல் செல்வத்தை குவித்தவர்கள் எல்லாம் ஆறடி கூட இடமில்லாமல் படும் அவஸ்தைகளை நாம் கண்கூடாக காண்கிறோம். ஆனால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள தயங்கி விடுகிறோம். வளமான மேய்ச்சலை காட்டும் நல்ல ஆயனிடத்தில் நாம் சேருவோம். கடவுள் நமக்கு அளித்த வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம், வாழ்வோம், அடுத்தவர்களையும் வாழ்விப்போம். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, வளமான மேய்ச்சலை எங்களுக்கு காட்டுகிறீர், நாங்கள் மனநிறைவு அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கும் ஆகாரத்தினால் நாங்கள் திருப்தியாகி இருக்கிறோம். இந்த ஆகாரம் கிடைக்காத ஏழை பிள்ளைகளுக்காக நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம். மலை போல் நாங்கள் செல்வத்தை குவித்து வைத்தாலும் இந்த உலகத்தில் நாங்கள் எதையுமே கொண்டு போவதில்லை. வளமான மேய்ச்சலை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காட்டி வரும் அன்பு நிறைந்த இறைவா, ஏழை பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல மேய்ச்சல் நீர் காண்பித்தருளும். ஆமீன்.